அந்த காலமா இந்த காலமா? அவ்வளவுதான். இந்த காலத்துல எவனுக்கியா இருக்குது மகிழ்ச்சி? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல கம்பு குத்துனாங்க, ராய்களை அழைத்துனாங்க, ரக்கிரி பொரிச்சு வந்து கடைச்சதுனாங்க, மண்ணுச்சட்டியில் சோறாக்குனாங்க, விறகடுப்புல உகஞ்சாங்க, முருகு சுட்டாங்க, அப்பளம் சுட்டாங்க. இந்த காலத்துல என்ன சுடுது? அல்ல புரிச்சுக்கிட்டு இருந்து காசு மட்டும்தான் சுடுது. ஏமாந்து சட்டை கழட்டி வச்சுட்டு வெடிச்சு காத்தால பார்த்தா காசு இருக்கிறதுல ஆட்டி போட்டுக்கிறா. அது எங்க 500 ரூபா வச்சிருந்தா காணும், நீ எங்க போய் கொடுத்துட்டு வந்து எங்க போய் பாரு அப்படிங்கிறா. அது இந்த குடிச்சிட்டு வரவனால உஷாரா இருக்கணும். இந்த காலத்துல எப்படி சொல்றீங்க? நடுவர் அவர்களே, குடிச்சு போட்டு மப்பிள வீட்டுக்கு போறோம்னு வைங்க, தூங்கிடுறா, வெடிச்சு காத்தால பார்த்தா பணத்தை காணும். எங்களை 500 ரூபா சோப்பில் இருந்தது. நீ ராத்திரி எந்த கோட்டக்கு வாசல் போய் கடந்து அவன் வந்து கிட்ட போனா எனக்கு என்ன தெரியும்? தூக்குனது பூரா இவ்வோ ஆடி போட்டு வச்சுக்கிற. அதனாலதான் இந்த காலத்துல குடியாரம் கூட்டம்ல உஷாரா இருக்கும்னு. அதுவும் இல்லாத எங்க அப்பத்தா இருக்கிற பாருங்க, 14 புள்ள பெத்தா. என்னப்பா எங்க அப்பத்தா? உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாங்க? அதே வேலையத்தான் பார்த்தேன். நல்ல வேலை பார்த்திருக்காங்க. எங்க விவசாயம் பண்றவனுக்கு வேற என்னங்க கலெக்டர் தியாகமா? பொழுதுக்கு வயக்காட்டு ஓட்டுவாரு, பொழுதுல இருந்தா கிளவி ஓட்டுவாரு. வாட்ஸ்அப்புக்காரனுக்கு வயல்வெளிக்கார விட்டு கொடுத்தே நாங்க பழக்கப்பட்டோம்ங்க. நடுவர் அவர்களே, அவர் சொல்றாரு உடம்பு வீக்கா இருக்குது, என்ன பண்ணோன்னு. ஓஹோ, அன்னைக்கு என்ன சொன்னா, கிளவி ஓடி ஆடி வேலை செஞ்சா ஆரோக்கியமா புள்ள பார்க்கலாம்னா, இன்னைக்கு டாக்டர் என்னங்கிற உங்க பொண்டாட்டிக்கு பிளட் இல்ல, பெட்ரஸ்ட். பெட்ரஸ்ட் என்ன என்ன? எந்த வேலையும் பார்க்கப்படாது. நல்ல மல்லா படுக்க வச்சு இங்க இல்ல அங்க. இந்த பக்கம் மாமியா, ஆறு இவள பெத்தவோ, இந்த பக்கம் சமந்தி, ஆர் பையனை பத்தவோ. அப்பத்தான் ரெண்டு பேரும் வெத்தலை கொட்டிட்டு சமந்தி சமந்தி சமந்தங்களாக்கு வாழுவோம். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, இனிக்கு கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கசக்கம் கண்ணு பூஸ்ட் குடி, புளிக்கு கண்ணு போன் விட்டா குடி, அது நல்லா இருக்கும். கோப்பஞ்சாட்டியோடதுங்க என்னன்னா, மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமா, கோமட்ட புள்ளை தாய் மறைப்பாளா, பச்சை புழுது நீ குடிச்சிட்டு, கமம் புழுது நீ குடிச்சிட்டு, வெங்காயத்தை கடிச்சுட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்த காலத்தை எங்க காலம்? இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவென்றமே, அதுதான் இந்த வாட்ஸ்அப் காலா. ஓஹோ, அன்னைக்கெல்லாம் பிரசவ ஆஸ்பத்திரி போனோம்னா எதுக்கு பிரசவ வார்டு ஈஸியா கண்டுபிடிக்கல எப்படி தெரியுமா? 1000 தேழு ஒண்ணு கூடி கொட்டினா கூட வழி தாங்கிக்கலாம, பிரசவ வலிங்கிறது அவ்வளவு கொடுமையா இருக்குமா? பிள்ளை அப்படி கத்துவாங்களா? நான் குழந்தை குழந்தை இன்னு நான் கொண்டேனே என் வயிற்றில், அது குழந்தையா தெரியலையே, கொல்ல வந்த கூத்துவனோ அப்படி அழுதாளா? அது பிரசவ ஆஸ்பத்திரி. இப்ப பூரா ஆறு அழுகிறா தெரியுமா? தரிப்பு இல்லாம 1.5 லட்சம் ரூபா கந்து கடக்காரங்கிட்ட வாங்கி வச்சிருந்தேன். ஆனா பத்த போச்சு, சோளம் எதச்ச காசியே சோளத்தட்ட வித்து 1.5 லட்சம் ரூபா வச்சிருந்தேன். ஆனா பத்த போச்சு, பசுக்காரகிட்ட ஆக்சிடென்ட்ல வந்து இன்சூரன்ஸ் பணம் 1.5 லட்சம் ரூபா வச்சிருந்து அது போச்சு. அன்னைக்கு பொம்பளை அழுதா வலிக்குதுன்னு, இன்னைக்கு ஆம்பளை 1.5 லட்சம் ரூபா வச்சேன், 1.5 லட்சம் ரூபா வச்சேன், 1.5 லட்சம் ரூபா வச்சு நாங்க எழுதிட்டு இருக்கிறோமுங்க. அதுதான் இங்க வாட்ஸ்அப் காலா. அது பாருக்குதே, இது இல்ல என்ன மேக்கப் பாரு, மேசன் என்ன கலவை கடைக்கு செவத்துல அடிக்கிற கார கலக போடுறக்கு இதுக்கு போடுது பாரு. எதுக்கு இத்தனை மேக்கப்? என் பொண்டாட்டி சொல்ற, மாமா மேக்கப் பண்ணணும்னு எம்டி செலவாமே 3500 ரூபாம்னு, எனக்கு நெஞ்சு வேலை வந்துட்டுதாக்கா. மேச்சாரி சந்தையில 3000 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாடு குட்டி வாங்கி விட்டுருந்தா அடுத்த வருஷம் ரெண்டு குட்டி போட்டுருக்குமாக்கா. இவ்வளவு கிணத்துக்கு மூஞ்சி கலவருக்கு 3500 ரூபா வெட்டி செலவு பண்றா பூரா. அதுவும் இல்லைங்க, எங்கிட்டயே சொல்றா, நாங்க எதுக்கு மேக்கப் பண்றோம்? பாக்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமா? தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது, கண்டவனுக்கெல்லாம் நீ அழகா தெரிஞ்ச என்ன பண்ண போற? எனக்கு மேக்கப்பு, அது கல்யாணம் வைக்கிற அருமை இருக்குது பாருங்க. பெருமை பீத்த கலையுமா, குடிக்கிறது ஓட்ட கலையுமா. இங்க சோத்துக்க வழி இருக்கிறது இல்லையே, சோத்துக்கு இருக்கிற பாப்பன் சொன்னதெல்லாம் கேப்பன், சும்மா இருக்கிற பாப்பன் சுருக்க வச்சு கேப்பான்னு. கல்யாணம் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வயல்வெளி காலத்துல கல்யாணம் எப்படி தெரியுமா? அங்காளி பங்காளி 10 பேர் வந்து 10 நாளைக்கு அந்த வீட்டுக்கு பேரை சக்கரவளத்து விடும்பாங்க. 10 நாளைக்கு பங்காளிக்கு தடுக்கு பண்றது ஒரு நாள், விறகுடைக்கு போறது ஒரு நாள், உப்பு வாங்க போறது ஒரு நாள், சக்கரை வாங்க போறது ஒரு நாள், நெல் வேவிக்கிறது ஒரு நாள், கொசம் வீட்டுல போய் மண்ணுப்பானை வாங்குறது ஒரு நாள், ஏகாளி வீட்டுல போய் துணி வெளுக்கு கொடுக்கறது ஒரு நாள். 10 நாளைக்கு பங்காளி அந்த வீட்டுல விருந்து சாப்பிட்டாங்க. இப்ப வாட்ஸ்அப் காலத்துல அப்படியா? கல்யாண பத்திரிக்கை நேரில் வந்து கொடுக்கறது இல்ல நடுவர் அவர்களே, கல்யாண பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வர முடியாத காரணத்தால் என் திருமணத்துக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு அனுப்புறேன். அப்ப இவனுக்கு எப்படி மொய் அனுப்புறது? எப்படி அனுப்புறது? எனக்கு அப்படிதான் ஒருத்தர் அனுப்புனான், வாட்ஸ்அப்ல அனுப்புனான், இதையே நீங்கள் நேரடி அழைப்பாக ஏற்று திருமணத்துக்கு வரவும், நான் டப்புன்னு ஒரு 2000 ரூபா தாளை எடுத்து அதை போட்டோ எடுத்து இதையே நீ மொய்யாக வைத்துக் கொள்ளவும் அப்படின்னு அனுப்புனேன். அதுக்கு அது சரியா போச்சு போ? ஆமாங்க,
நடுவரவர்களை இன்னைக்கு உறவுகளை வந்து நேரடியா பார்த்து அழைக்கிறதுக்கு கூட முடியாத காலமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாம் சக்கரவாளத்துக்கு போனா 10 வகை 8 வகையில சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசோர், பொரியலூர், புளிக்குழம்பு, இதுக்கு மேல மனுஷர் எவ்வளவு தின்ற முடியும் பாரு. நம்ம நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ராஜ்குமாரன் வீட்டுல நல்ல இட்லி பொசு பொசு பொசுன்னு அந்த மவராசி வெத்த மவராசி சுட்டு. ஆனா மாப்பிள்ள நல்ல மனுஷங்க, உண்மையிலே சொல்றேன். அவங்க வீட்டுல ராஜ்குமார் சார் வீட்டுல சாப்பாடு வச்சு, ராம்குமார் சார் வீட்டுல சாப்பாடு வச்சாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்க போதும் எந்திரிக்க அப்படின்னு உடனே இவன் எந்திரிச்சான். அந்த அளவுக்கு சாதாரணமா நினைக்காதிய, மாப்பிள்ள பெரிய விவசாயிங்க, 16 மாடு வச்சு பால் கறக்குறாப்புல. உண்மையில கைதட்டுங்க சார், மிகப்பெரிய விவசாயி, 16 மாடு வச்சு பால் கறக்குறாப்புல. எந்த பட்டிமன்றத்திலயும் நைட்டு 1 மணிக்கு மேல இருக்க மாட்டான் சார். நடுவர் அவர்களை மப்பள நெப்பள தெரியாத கறக்குறத பெண். ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு ஒழுக்கம் இருந்ததுங்க. கல்யாண வீட்டுக்கு வந்தா 4-5 வகை சாப்பாடு போட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறைய வாழ்த்திட்டு போனாங்க. இன்னைக்கு என்னமோ 60 வகை. எத்தப்பேரி கோடீஸ்வரனா இருந்தாலும் மண்டபத்துல போய் பாரு, பிச்சைக்காரனாட்ட பப்பே சிஸ்டம் தாட்டத்தை எடுத்துட்டு, நீயும் சோறு போடு, நீயும் சோறு போடு, நீயும் சோறு போடு. ஏண்டா உன் ரூட்ல என்ன வாழ்த்திங்க வட வந்தா? ஒரு உறவுகளை அழைச்சு தளவால இலை போட்டு சாப்பாடு கூட போட முடியல. எல்லாம் அப்ப நம்மூர் பசங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க சோறு போட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ற, நேரா கேரளா போய் கேரளக்காரியில் கூட்டிட்டு வர, பூரா பச்சை கலர் சேலை கொடுத்து ஒரே கலரா, எவட இவட இருக்கி, இவட வரோ, கூட்டு வேணிக்கோ, அது விழிக்கா. ஏ தமிழ்ல எவனும் இல்லையாடா. அன்னைக்கு பரவாயில்ல மாப்பிள்ள, தெலுங்கு காரிய கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க எங்க ஊர்ல கல்யாணத்துல. அவ உள்ள நுழையிலே ஆய் போகுது, ஆய் போகுது, ஆய் போகுதுங்கிறா. என்னடா அது உள்ள போகுதுங்கிற, அவ ஆய் போகுதுங்கிறாடா, கிரகமடா. அதெல்லாம் நடுவர் அவர்களே காலத்தையுமே சுத்தமா கெடுத்து வச்சிருக்குதுங்க. அது அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் போனும், 6 போன் பண்ணால் நடுவுட்டு ஆசாரத்தில் இருக்கு. ஆமா, 6 வேலை எடுக்கல, அப்பம் எடுக்கல, அம்மா எடுக்கல, பெரியப்பன் எடுக்கல. இப்ப பூரா இந்த தடவர் போனும், புருஷன் ஒரு பக்கம் தடவர, பொண்டாட்டி ஒரு பக்கம் தடவர, இதுக்கு ரெண்டு ஒண்ணு கொண்டு தடவிக்க மாட்டேங்குது. டச்சிங் டச்சிங் நோ டச்சிங். முன்னாடி எல்லாம் போன் பண்ணா கிரிங் கிரிங் சத்தம் கேக்கும், இப்ப யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள 1.5 மணி நேரம் பேசிட்டு தாயா நம்மள பேசப்படுது. உங்களுக்கு மாத வாடகை ₹30 மட்டுமே. உங்களுக்கு புது பாடல் வேண்டுமா? 5 எண்ணை அமுக்கவும். அமுக்கவும். உங்களுக்கு பழைய பாடல் வேண்டுமா? 6 எண்ணை அமுக்கவும். உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் வேண்டுமா? 7 எண்ணை அமுக்கவும். அன்னைக்கு ஒரு பைய உன்ட்ட ஒடியாந்து கேட்கறான், சார் இந்த போனுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை எண்ணெய் அமுக்கவும் அமுக்கவும் சொல்றது, அட்ரஸ் தெரியுமா அப்படின்னா, லூசு போல அது நம்பர் என்னடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். நடுவர் அவர்களை சந்தேகமே அங்கதாங்க வருது. ராத்திரி 11:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன், போன் வந்ததை எடுத்து பார்த்த கம்பெனிக்காள் கோயம்புத்தூர் கோணவாய் கொல்லங்குடி கருப்பாய் என்ற கொண்டாடி டவக்குன்னு முழிச்சுட்டு ராத்திரி 12:30 உனக்கு 6 போன் பண்றாங்க. கம்பெனிக்காரர் ராத்திரி 12 மணிக்கு கதவை திறந்து வச்சுட்டு உனக்கு தொலாவிட்டு போன் போடுறேன், நீ இழுச்சுவான்னு சொல்லுவேன், நானும் கேணச்சரிக்கு நம்புவேன், நீ போன போட அவகிட்ட பேசுறமண்ணா. கம்பெனிக்கால் என்னைக்காவது போயிருக்குதாயா? போகல. நீங்க தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு நீ சொல்லி கொடுத்துட்டு ஆசைமா பாடப்பட்டு அவன் போன பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். உனக்கு கட்டினாலும் இடத்த கண்ட எப்ப ராத்திரி 1 மணிக்கு அழுகுறாய்யா, கூட முன்னுக்கு வருமாங்க. ஒரு அன்னைக்கு லேண்ட்லைன் போனி, யாரு வேணா எடுக்கலாம், யாரு வேணாம் பேசலாம். இப்ப பூரா போன வாங்கி கொடுத்துட்டுமா, 8 மணிக்கு சோறு திங்கிறோம், அப்ப நான் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறாங்க, இந்த போட்ட புள்ள இருக்குது பயின்னு இருக்கிறேன். ஏன் போன வந்த யோக்கியத்துக்கு பிறந்த புள்ள அவத்துக்கு எடுத்து பேசலாம்லோ, பேசலாம்லோ. ஹலோ 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 ஹலோ, அப்படியே போய் சாப்பிட போறேன் மறுபடியும். மரியாதை டவர் ப்ராப்ளம். டவர் எங்க குட்டிச்சவத்துக்குள்ள மொட்டமாடி சந்தில் முக்கூட்டு சந்தில் கொப்ப கூட டவர் போட்டு வச்சுக்கிறேன். யார் போட்டு வச்சுக்கிற டவர் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு குச்சிருப்பாங்க, லவர் ப்ராப்ளம். அப்புறம் தான் எங்க காலத்துல அது இல்லைங்க, எங்க காலத்துல காதலே வேற மாதிரிங்க. அப்படியா? அன்னைக்கெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுகள் ஆகட்டு, ஒரு அன்பு பாசம் ஆகட்டு, அவ்வளவு இருந்ததுங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தர சொல்லி மயிலாக வந்தாளா, முத்தாக அரும்பெடுத்து மாயில சரமெடுத்து வித்தார தள்ளி அழித்து முத்தாரம் போட்டானா, மத்தாக பேசி மனசானா, பேசி அப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஆகட்டும், காதலட்டி ஆகட்டும், ஒரு உண்மை இருந்தது. இன்னைக்கு இருக்குதா? எந்த பையனாவது எந்த பிள்ளையாவது ஒருத்திக்கிட்ட ஒருத்தங்கிட்ட பேசுறனா? காத்தாள கவிதா மத்தியான சூதா பொழுதாட ரம்யா,
இவனால மூணு பிள்ளை கிட்ட பேசுற, அவன் 30 வருஷம் கிட்ட பேச. ஆனா ஒரு உண்மை, எல்லா பிள்ளைகளும் போன் பேசுறது இல்ல. கடைசியில எல்லா பிள்ளைகளுமே ஒத்த வார்த்தை சொல்லிட்டு தான் வைக்கிது. எது அப்படியே ஒரு 150 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விட்டு, நம்மளும் டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி இவன் டாப் கலண்டு போய் திரியறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நம்பிக்கையில சந்தோஷப்படுறாய். அன்னைக்கெல்லாம் ஒருத்த குடும்பத்துல ஒரு சோகம் நடந்துச்சுன்னா சோகப்படு, திருமணம் நடந்துச்சுனா சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு நாம பொழைக்கிறான்னு சொன்னா அடுத்த வீட்டுக்கார செத்த போயிருவான். ஒண்ணும் இல்லைங்க, மச்சாண்டா பொண்டாட்டி, குழுதுன பொண்டாட்டி, சரி, அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, ரெண்டு பேர். இவி ரெண்டு பேர்த்துக்கு மண்ணவாரி தூத்தி 13 வருஷமாச்சு போக்குவரத்து இல்லை. ஒரு சாவை போய் அவர் ரோசா செடி பறச்சு போட்டதுன்னு சண்டை வந்து கோயில சின்னாம் தாலி உடச்சு மண்ணவாரி தூத்திட்டாங்க, போக்குவரத்தே. அப்புறம் நானும் பட்டிமன்றம் பிடிச்சி வீட்டுக்கு போனேன். அந்த அக்கா ஒருத்த பேர் பார்வதி, ஒருத்த பேர் கவிதா. பார்வதி என்ன பண்ற, அவ தான் மச்சாண்டை பொண்டாட்டி, பாயாசம் வச்சு ஊர் உரம் கொடுத்தான். எனக்கு இவ அறுத்த கை சின்னாம கூட கொடுக்க மாட்டாள், தினத்துக்களை பாயாசம் கொடுக்குறான்ட்டு என் பொண்டாட்டிட்டு கூப்பிட்டு பார்வதி உள்ளக்கள வயசுக்கு வந்துட்டாளா, இல்ல பையங்கையும் பாயாசு மார்க் எடுத்துட்டான, வேலைக்கால கிடைச்சி எனத்துக்களை பாயாசம் கொடுக்குறான்னு. உனக்கு விஷயம் தெரியாதா, நீயே போய் கேளப்படின்னா. நான் போய் பார்வதி கிட்ட, தேனக்கா பாயாசம் வச்சு கொடுக்குறிய, என்ன சமாச்சாரம் பண்ண, ஒண்ணுமில்லது மஞ்சு, நீ தான் பட்டிமன்றம் போயிட்டு உனக்கு எப்படி தெரியன்றது. அம்பி பொண்டாட்டி, இந்த கொழுந்தனா பொண்டாட்டிக்கு லாட்டர் சீட்ல 53 லட்சம் ரூபாய் பணம் விழுந்துருக்குதுன்னா, எங்க இருக்குதா லாட்டர் சீட்டு, தாடவணி போட்டாங்களே, எங்கிருந்து விழுந்ததுன்னா, அடா கேரளா போறான்னு கம்பல்சர் வண்டி வச்சுக்கிறாங்க, அங்கேதான் சீட்டு வாங்கினா விழுந்துருக்குதுன்னா. எனக்கு இன்னொரு சந்தேகம், இவை ரெண்டு மண்ணவாரி தூத்தி 13 வருஷமாச்சு, இவளுக்கு போக்குவரத்தே இல்லையே, அவளுக்கு பணம் உழுந்து வெந்து வெடிச்சு விறகல்ல தனியோனு சந்தோஷப்படுறாளேன்ட்டு ஏக்கா கோயில விளக்கலக்கு வச்சு ஒன்று செஞ்சிட்டீங்களா, ஊர் பண்ணாடி கண்ணாடி கூட்டிட்டு போய் சேர்த்து வச்சிட்டான் நான். ஆட நீ வேற, அவன் எங்கேயோ சீட்டை தொலைச்சு போட்டாலாமா, அவ புருஷன் வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷத்தை நம்ம ஆயாசம் வச்சு கொடுக்குறோம்னு சொல்றாளே, இதெல்லாம் வாழ்க்கையா நடுவர்களே. அன்னைக்கு இப்படித்தான் மாப்பிள்ள, என் பொண்டாட்டிக்கு உதட்டுல தோல் கொட்டி தேல் கொட்டி புரிச்சு. எப்படி உதட்டத்துல கொட்டிச்சுன்னு கேக்குறேன், உங்க அம்மாவை போய் காலில் கொட்டிச்சு எடுத்து முத்தம் குடிச்சு உதட்டுல கொட்டி புடிச்சுங்கிறாடா. எல்லாம் விஷத்தை வச்சு கொள்ளாத ஒன்னு உசுராடு வச்சிருக்கிற பாரு நீங்க. நடுவர் அவர்களை சந்தோஷப்படுறையா, ஒருத்தன் கெட்டு போனா அடுத்தவன் சந்தோஷப்படுற காலம் இந்த காலம். அது இந்த செல்போன்ல, அது என்னமோ மூக்குச்சலியாமா, மூக்குச்சலியா, அது பேர் மியூசிக்கலிடா, மியூசிக்கலி. அதல்ல டிக்டாக் மூடிட்டாங்க, டிக்டாக் மூடிட்டாங்க. கோயம்புத்தூர்ல 35 பொம்பளை போராட்டம் பண்றாங்க, எனக்குக்கா போராட்டம் பண்றாங்க, டிக்டாக் மூடிட்டாங்க. நீங்க ஒழுக்கமா மூடுறது மூடி இருந்தா அவனை மூட போறேன். சரியான கேள்வியா, அல்ல பாக்குறேன். பட்டுக்கோட்டையில நாங்க பார்க்க விட்டையில பட்டுக்கோட்டையில அவளை சொல்லி தப்பு இல்ல, அவ உருசுமார்கள் இழுத்து வச்சா இருக்கும் நாக்க. இவ வேலைக்கு போயிடுறா, இவ வீட்டுல புருஷங்கிட்ட போன் பேசறதுதான் போடு. அல்ல இங்கிட்ட டெல்லியில பிறண்டு, துபாயில பிறண்டு, மலேசியால பிறண்டு, டிக்டாக்ல 400 பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த நாய் உள்ளூர்ல 4 பேர் ஃபாலோ பண்ற காலு கிடையாது, 400 பேர் அங்க ஃபாலோ பண்றாங்க. பூரா பேஸ்புக், 50,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. உள்ளூருக்குள்ள 5 பேர் உனக்கு தெரியுமா?